பிஜேபி ஆட்சி அமைக்கவே வேலை பார்க்கிறோம், அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அல்ல என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் பேட்டியளித்துள்ளார். பாஜகவின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அரியலூர் நகரில் உள்ள தனியார் கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் கலந்து கொண்டு கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தபோது திமுக தலைவர்களுக்கு தூக்கமில்லை என்றால் அது பாஜகவால் தான் என்றும், அதிமுகவை எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை என்று கூறினார். மேலும் பாஜகவினர் நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றுதானே நினைப்பார்கள் என்றும், அதற்காகத்தான் நாங்கள் பணியாற்றுகிறோம் என்றும் கூறினார். மேலும் நாங்கள் ஆட்சி அமைக்கவே வேலை பார்க்கிறோம் என்றும், அதிமுக ஆட்சி அமைக்க வேலை பார்க்கவில்லை, தனித்து போட்டியிடுவது பற்றி சீமான் கூறிய கருத்திற்கு பதிலளித்த போது அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிட்டால் பாஜகவும் தனித்து போட்டியிட தயார் என்று கூறினார். அதிமுகவில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் பாரதியந்தா கட்சியுடைய வளர்ச்சியை பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் சில விமர்சனங்களை செய்து வருகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை மிக கடுமையாக இவர்களை கண்டிக்க வேண்டும். ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இது அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்கின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய பொன்னையன் அவர்கள் பேசிய கருத்திற்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் கூட பாரதியந்தா கட்சி மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதில் அதிமுகவினுடைய தலைமை மிக கடுமையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். என்று சொன்னால் அவர்கள் விமர்சனம் செய்வதற்கு பதிலாக அந்த இயக்கத்தை பற்றியோ இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றியோ நாங்களும் விமர்சனம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து இருந்தால்தான் முடியும் என்ற நிலை இருக்கிறது. அந்த நிலை மாறிடும். இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர்கள் ஏதோ தனிக்காட்டு ராஜா என்ற நினைப்பு வந்துவிடும். இப்பயே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் ஏற்பட்டுடும். எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் வலுப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே பிஜேபி டிபி துரைசாமி கூட அதிமுக அங்கிருந்து ரெண்டு பேர் விமர்சனம் பண்ணும்போது இங்கிருந்து ரெண்டு பேர் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. அது இருக்கத்தானே செய்யும். இப்போ எங்களுடைய தலைவர் விமர்சனம் பண்றாரா? தலைவருடைய கருத்து தான் கட்சியினுடைய கருத்து, சரிதானே? தலைவர் ஒன்றும் விமர்சனம் பண்ணல இது வரைக்கும். அதே மாதிரி அதிமுகவினுடைய தலைமையும் பாரதிய ஜனதா கட்சியும் விமர்சனம் பண்ணல. தலைவருக்கு கீழே இருக்கக்கூடிய சில பேர் அதிமுக விமர்சனம் பண்ணும்போது பிஜேபியிலையும் கூட சில பேர் அப்படி விமர்சனம் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டு போகுது. அதை தவிர்க்க முடியாது. சாதாரண தொண்டர்கள் அப்படின்னா அதை விட்டுலாம். ஆனா மாநில பொறுப்பில் இருக்கிற பொன்னையனாலும் சரி, முன்னாள் அவங்களுடைய கருத்துகள் வந்து இல்லை. எல்லாத்துக்குமே அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருடைய கருத்து தான் கட்சியினுடைய கருத்து. பிஜேபியோட எங்களுடைய மாநிலத்தவருடைய கருத்து தான் கட்சியினுடைய கருத்து. அதானே ஒருத்தர் ஒருத்தர் அவங்க ஒன்று பேசும்போது எங்கள்லையும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒன்று பேச தச்சுவாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. பொன்னையும் சொல்கிற மாதிரி அதிமுக எதிர்கட்சிங்கிறத தாண்டி பாஜக எதிர்கட்சி அப்படின்னு செயல்பட்டுருக்கீங்களா? அப்படின்னு செயல்பட்டது எல்லா அரசியல் கட்சிக்குமே அப்படிப்பட்ட ஆசை இருக்கும் தானே? நாங்களும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்கும் தானே? நாங்களும் வலுவான கட்சியாக மாறணுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்கும் தானே? இல்லை நாங்கள் வந்து
மற்றவங்களுக்காகவே நாங்க வந்து கட்சி பணியாற்ற முடியாது. பிஜேபியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க, பிஜேபியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க முடியும். பிஜேபி எதிர்கட்சியாக கொண்டு வரணும், அடுத்ததாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக கொண்டு வரணும், அதுக்காகத்தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். நாங்கள் அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்காக நாங்கள் வேலை பார்க்கல, சரிதானே? எங்கள் கட்சியை வளர்க்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். களத்தில் எப்படி இருக்குங்கிறது, களத்தில் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர்களுக்கே தெரியும். இன்னைக்கு திமுகவினுடைய ஒவ்வொரு ஊழலை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருந்தாலும் சரிதான், திமுகவினுடைய மக்களுக்கு விரோதமான திட்டங்களை எதிர்க்கிறதா இருந்தாலும் சரிதான், திமுகவினுடைய இந்து விரோத போக்கை எதிர்க்கிறதா இருந்தாலும் சரிதான், தினசரி திமுகவுக்கு திமுக தலைவர்களுக்கு தூக்கம் இல்லைன்னு சொன்னால் அது பிஜேபி தான். அது எங்கள் நாங்கள் எங்கள் தலைவர் செயல்படுறாரு, நாங்கள் செயல்படுறோம். இதில் வந்து அவங்க செயல்பட முடியாது, நாங்கள் எதுவும் வேண்டாம்னு சொல்கிறோமா? அண்ணா திமுக வந்து எதிர்கட்சியாக செயல்படக்கூடாதுன்னு நாங்கள் எதுவும் சொல்கிறோமா? ஒன்றும் இல்லையே. அதிமுக விட பிஜேபி வந்து எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுது. அதிமுக விடங்கிறதுக்கு நான் போகவே இல்லை. நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுற அளவுக்கு நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணுங்கிறது நாங்கள் கிளியராக இருக்கோம், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. எல்லா கட்சியும் அப்படி தானே, சின்ன சின்ன கட்சி கூட அப்படி தான் ஆசைப்படுவாங்க. நாங்கள் ஒரு தேசிய கட்சி, சின்ன சின்ன கட்சி கூட அந்த ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அந்த கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சராக வரணும், தான் ஆட்சிக்கு வரணும் அப்படி தான் நினைப்பார். எங்கள் கட்சியில் யார் முதலமைச்சருங்கிறது யாருக்கும் அந்தமாதிரி ஆசை வராது. எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும், அவ்வளோதான். போட்டிடணும், எல்லா கட்சியும் தனியாக போட்டிட்டால் பிஜேபியும் தோட்டிட தயார். அதில் ஒன்றும் எந்த மாற்றுக்கிறதுக்கு